நண்பா ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 67 ஷூட்டிங் பயங்கரமாக நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ கொடைக்கானலில் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் கில்லுக்கும் சாண்டி மாஸ்டருக்கும் ஃபைட் சீன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துட்டுருக்குது. ஆமாங்க, கொடைக்கானலுக்கு சாக்லேட் ஃபேக்ட்ரியில் ஒரு ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க. எந்த இடமா நான் மென்ஷன் பண்ண மாட்டேன், ஆனால் கொடைக்கானல் எடுக்கிறாங்க அது மட்டும் நமக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் கில் வந்தும் நம்ம சாண்டி மாஸ்டரும் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த படத்தில் வந்து யார் யார் நடிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவங்க நடிக்கிறாங்க. ஹீரோயினாக நம்ம த்ரிஷா அவங்க பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். சஞ்சய் குப்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்தில் வில்லனாக வந்தவங்க தான் இந்த படத்துலேயே தளபதிக்கு வில்லனாக வரப்போகிறான்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்கின் இந்த படத்தில் வந்து நம்ம தளபதிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுன் இந்த படத்தில் இருக்காங்க. அதாவது ஆக்ஷன் அர்ஜுன் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ரொம்ப நாளாக படம் வாய்ப்புங்கிறது கொஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அதே தான் தளபதி 67 வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாங்க. கௌதம் மேனன் இந்த படத்தில் வந்து இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சில சீனில் கதைகள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன்சூரடி இந்த படத்தில் இருக்காங்க, வில்லனாக வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. இன்னும் இந்த படத்தில் நிறைய ஒரு பட்டாளமே இருக்காங்கன்னே சொல்லலாங்க. படம் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தளபதி 67 வந்து ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாங்க. எவ்வளோ வேகமாக ஷூட்டிங் நடக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக ஷூட்டிங் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பர்சன் ஃபுல்லாக ஆக்ஷன் காட்சிகள் தான் எடுத்துகிட்ருக்கான்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதேமாதிரி இந்த படத்தில் இப்போ பிக் பாஸ் விட்டு லீவ் அவுட் ஆனால் நம்ம ஜனனி அவங்க இந்த படத்தில் லீடாக நடிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்குது. ஜனனி போர்ஷன்ஸ் வந்து ஒரு சில சீன்ஸ் நடி சீக்கிரமாக போர்ஷன் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. சென்னையில் ஒரு பக்கம் ஷூட் போதாமா, கொடைக்கானல் ஒரு பக்கம் ஷூட் போட்டிருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. என்ன தகவல் கிடைச்சாலும் தளபதி 67 தளபதியோட அப்டேட் தலா அப்டேட் ரெண்டுமே வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை.